கோப்பை யாருக்கு நிகழ்ச்சி மூலமா மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி. நான் அஷ்ஃபாக். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று பங்களாதேஷ் எதிர்த்து ஆப்கானிஸ்தான் விளையாண்டாங்க. எதிர்பார்த்த மாதிரியே ஆப்கானிஸ்தானை 62 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பங்களாதேஷ் ஒரு சூப்பரான ஒரு வின்னை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லார்ட்ஸ் மைதானத்தில் கிரிக்கெட்டுக்கு பெயர் போன இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா விளையாட இருக்குது. எப்படி இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் ஒரு பரபரப்பு இருக்குமோ அதே மாதிரியே ஒரு 2.0 வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கிலாண்டை எதிர்த்து ஆஸ்திரேலியா விளையாட இருக்குது. இதை பற்றி பேசுறதுக்காக வேண்டி கிரிக்கெட் பயிற்சியாளர் ஹாரிங்டன் மோடி இணைந்திருக்கிறார். ஹாய் சார். மார்னிங். நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பங்களாதேஷ் ஒரு சூப்பரான ஒரு வின்னை கொடுத்தது. சூப்பர் மேட்ச் நேற்று சார். நேற்றைய மேட்ச் ஆப்கானிஸ்தான் டாஸை வின் பண்ணுறாங்க, பவுலிங்கை சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பங்களாதேஷ் ரொம்பவே சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸாக நம்ம நேற்று பார்த்துருப்போம். 260-247 எதிர்பார்த்த மாதிரியே முஸ்ஃபிகுர் ரஹீம் அண்ட் ஷாகிப் அல் ஹசன் அவங்க சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. பங்களாதேஷோட இந்த ஆட்டம் எப்படி இருந்தது நேற்றைய ஆட்டம்? அண்ட் இந்த போட்டியின் மூலமாக, அதாவது நேற்றைய போட்டியின் மூலமாக அவங்க செமிஃபைனல்ஸ்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? நேற்று நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பிரகாரம் ரெண்டு பிளேயர் சூப்பர்லேட்டிவ் ஆகிட்டாங்க. ஷாகிப் அல் ஹசன் அந்த ஃபார்ம் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு. சூப்பரான ஒரு ஹாஃப் செஞ்சுரி, லவ்லியான ஹாஃப் செஞ்சுரி. முஸ்தபி ரஹீம் வந்து பெரிய பேட்ஸ்மேன், முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் அவர் அகைன்ஸ் ஆஸ்திரேலியாவோட ஆடின ஒரு இன்னிங்ஸை நம்ம பார்த்தோம். பட் நேற்று ஒரு சிறப்பான ஒரு ஆட்டம், ஒரு 83 வேலிடான ஒரு இன்னிங்ஸ் இது. இது வந்து 262 அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான்றது ஒரு நல்ல ஸ்கோர் இது. பட்டு விக்கெட் வந்து ஸ்லோவாக இருந்தது, பட் நல்ல ஸ்லோ. பட் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப லாகவமாக தான் இருந்தது. இதை வந்து அவங்க நிறைய யூஸ் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, பங்களாதேஷோட இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிளமிஷான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு 250 ரன் மேலே நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி பிச்சில் ஈஸியாக நம்ம ஈஸியாக மேட்சை கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவருக்கு இருந்தது. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபார்ம் பேட்ஸ்மென்ஸ் ரெண்டு பேருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்கான ஆஃப் செஞ்சுரிஸு. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஹீமோட இன்னிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு இன்னிங்ஸு, ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அருமையாக சிங்கிள்ஸ் ஒன்ஸ் அண்ட் டூஸு ஆள் இல்லாத இடத்துல தூக்கி அடிக்கிறது இதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஷகீப் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் ஒரு பேரோட வந்து வந்துட்டுருக்காரு. பட் அவருடைய போலிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் சேசிங் 5 for 20. ஸோ 2011 யுவராஜ் சிங் பண்ண ஒரு ரெக்கார்டு இது. இவர் வந்து திருப்பியும் வந்து 2019 எடுத்திருக்காரு. பட் அவுட்ஸ்டாண்டிங்கான போலிங் லைன் அண்ட் லென்த்து பியூட்டிஃபுல்லாக, நாட் மச் டானர். பட் அவர் வந்து மேக் தி பேட்ஸ்மென் டு பிளேன் சொல்லுவாங்க, ஆட வச்சார். பட் எடுத்த விக்கெட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்கான விக்கெட்ஸ் எல்லாமே வந்து நபியை நம்பி தான் அந்த டீம் இருந்தது. பட்டு சுமாராக ஆடினாங்க. அந்த நீங்கள் சேஸ் பண்ணும்போது 262 இட்ஸ் ஈஸி டு சேஸ் ஆக்சுவலி. பட் எம்ஆர்க்லாம் நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணாங்க பங்களாதேஷ், நல்லா போட்டாங்க. இதில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஆக்சுவலாக 250 ரன்ஸே வந்து இந்த பிச்சில் வந்து ஒரு பெரிய ஸ்கோர்ன்ற மாதிரி நேற்று நமக்கு தோணுச்சு. பட் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நாட் லேட் அவுட் எனி கேச்சஸ், ஃபீல்டிங்கும் சரி கேச்சஸும் சரி கிரவுண்ட் ஃபீல்டிங் சரி, இட் இஸ் ரியலி சூப்பர் இன்னிங்ஸ் அவங்க ஆனது. பட் அப்ராக்சிமேட் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இன்னும் ரெண்டு கேம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டு பங்களாதேஷ் இஸ் கீப் மூவிங் அண்ட் டேக்கிங் தி பாயிண்ட்ஸ். வராங்க. பட் அவங்களுக்கு வந்து இன்னொரு மேட்ச் இந்தியாவோட இருக்குது, அது கொஞ்சம் ரன்ஸ் தான். இந்தியா வந்து அவங்களோட கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். இந்தியா வந்து அவங்களோட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் பெரிய டீம்னு தான் சொல்லலாம். பட் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட சொதப்பலான ஒரு இன்னிங்ஸ் இல்லாமல் இங்கிலாந்து இன்றைக்கி ஆடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கிலாந்து வந்து லூஸ் பண்ணாமல் சப்போஸ் போயிட்டாங்க அப்படின்னா தே கம் இன் டு த செமிஃபைனல்ஸ். பட் இங்கிலாந்து வந்து ரெண்டு மேட்ச் சப்போஸ் லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா காட் அ சான்ஸ் வர பங்களாதேஷ் தான் ட்ரை பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும் ஸ்மேல் வர்றதுக்கு. இப்போ அஞ்சாவது டீம் யார், அதாவது ஃபோர்த் டீமுக்கு வந்து போட்டி போடுற டீம் யார் அப்படின்றத இந்த மூணு டீம் இருக்குது கீழே. பட் ஃபார்ச்சுனேட்டிங்க பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இஸ் பிளேயிங் ரியலி வெல், அவுட்ஸ்டாண்டிங்காக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த அக்கார்டிங் டு த ஸ்ட்ரென்த் தே ஆர் கோயிங். அவங்க வந்து நாட் மச் ட்ரைங் பெட்டர்ன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு பேட்ஸ்மேன் அவங்களுடைய ஃபீல்டிங் அவங்களுடைய போலிங் சைடுக்காக அவங்க ஏற்றா போல் அவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து சான்சஸ் ஆர் வெரி க்ளோரியஸ். இங்கிலாந்து வந்து எந்த போட்டியும் ஆட்டம் இழக்காமல், அதாவது அதிரடியாக ஆடி உள்ள போனால் பங்களாதேஷுக்கு சான்ஸ் இல்லை. பட் ஷாகிப் அல் ஹசன் வந்து இந்த சீரீஸில் வந்து பேட்டிங்கில் ரொம்ப அதிரடியாக விளையாண்டுருந்தார். ஹாஃப் செஞ்சுரி செஞ்சுரிஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நேற்றைய ஆட்டத்தில் ஒரு 5 விக்கெட் வீழ்த்தி, அதாவது இந்த சீரீஸில் 5 விக்கெட் முதல் முறையாக வந்து வீழ்த்தி அது ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்டு வந்து படிச்சிருக்காரு. ஸோ ஷாகிப் அல் ஹசனுடைய பேட்டிங் அண்ட் பவுலிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எந்த அளவுக்கு எதிரணிகளை அச்சுறுத்தும் எதிர்பார்க்கு? டெஃபினட்டாக இஸ் ரைட் ஆன் த ஃபார்ம். ஒரு 8-9 மந்த்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இஸ் நோ வேர், ஒரு ஓகே பிளேயர் தான். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பில் வந்து இ ஜஸ்ட் டூயிங் ரியலி ஒண்டர்ஃபுல் ஜாப். அவங்க பங்களாதேஷ் டீமுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஜஸ்ட் பிளேயிங் அப்படி அகேன்ஸ்ட் பெரிய கண்ட்ரியெலாம் 100 அடிக்கிறார். அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அல்ட்டெலாம் கிடையாது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்கிறதும் கிடையாது. அவர் சாலிடாக ஸ்லோவாக 1 and 2 சும்மா கேப்லலாம் பவுண்ட்ரிஸு, இந்த கேப் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கே ஒரு நிறைய ஒரு எலிகன்ஸு,
அந்த ஷார்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபைனிங் த ஷார்ட்ஸ், எந்த பால் எங்கே ஆடணுன்றது. பட் இஸ் ஜஸ்ட் 50 ரன் ஆட்ட பிறகு இஸ் நாட் லெட் இட் டவுன், அந்த டீம் அப்படியே கொண்டு போகிறாரு. பட் பியூட்டிஃபுல்லான ஒரு சென்ச்சுரி இது. பட் எக்ஸாக்ட்லி வந்து இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா போலிங்கில் வந்து 10 ஓவர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாரு. நேற்று பார்த்தீங்கன்னா 10 ஓவர்ஸ் இங்கே ஒன்று 20 ரன்ஸ், அது ஒரு ரெக்கார்ட். அது ஆக்சுவலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆப்ஷன் போட்டு வெளியில் வர வச்சு ஒரு ஸ்டம்பிங் எடுத்தாங்க. பட் அவரோட போலிங்க்கு வந்து கீப்பிங் இஸ் மோஸ்ட் இமாக்குலேட். ரஹீமோட விக்கெட் கீப்பிங் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியானோம். அவர் இஸ் டூயிங் ஒண்டர்ஃபுல் ஜாப், சூப்பர் டியூ. ரஹீம் வந்து கேட்ச் விட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது, ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் இன்றைக்கி தோனிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்னா அவர் தான். கீப்பர் கேன் பேட் வெல், அதுதான் ரொம்ப முக்கியம். பட் பியூட்டிஃபுல் ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த 83 ரன்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம் அது. பட் இஸ் கண்டினியூட்டி பிளே இன் ஆல் த மேட்சஸ், அதுதான். இப்போ வரக்கூடிய மேட்சஸ் அகேன்ஸ்ட் இந்தியாவும் சரி, அகேன்ஸ்ட் இங்கிலாந்து சரி, வாட் எவர் இட் இஸ், அவங்க ஜஸ்ட் புட் இஸ் ஹெட் டவுன். ஏன்னா அவங்க 320 ரன்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸோட சேஸ் பண்ணுறாங்க. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர், ஷகீப் உல் ஹசனோட 100 அதில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அகேன்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஒரு மேட்ச் இருக்குது நினைக்கிறேன். பட் வாட் எவர் இட் இஸ், பட் இந்த ரெண்டு பேருமே வந்து தே ஜஸ்ட் டூயிங் அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ். இது அப்படியே கண்டினியூ பண்ணால் பங்களாதேஷ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே சார், நேற்றைய ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தினது மூலமாக பங்களாதேஷ்க்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் இப்போ ஐசிசி வேர்ல்ட் கப் 2019 பாயிண்ட்ஸ் டேபிள் என்னங்கிறத பார்க்கலாம். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. சார், நேற்றைய மேட்சில் வந்துட்டு பங்களாதேஷ் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ஒருவேளை இங்கிலாந்து சொதப்புனாங்க அப்படின்னா பங்களாதேஷ் வந்து எப்படி செமிஃபைனல்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? இல்லை, ஒன்ஸ் இன் கம்மிங் டு செமிஃபைனல்ஸ் வந்து பெரிய விஷயம். இது வரைக்கும் வராதுவாங்க, பங்களாதேஷ் நாட் கம் அட் டு செமிஃபைனல்ஸு. பட் சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தும் போது டெஃபினட்டாக அந்த டீம் டிசர்வ் ஃபார் கம்மிங் டு இன் டு செமிஃபைனல்ஸ். ஏன்னா நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டீமோட காம்பினேஷன், தமிழ் இக்பாலிருந்து ஆரம்பிச்சு சௌமியா சர்க்கார்லேருந்து ஆரம்பிச்சு இவங்க ரெண்டு பேரும் வந்து சிறப்பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சாலிடாக ஒரு சிறப்பாக வந்து ஒரு ஃபஸ்ட் பாப்புலரில் ஒரு 7 ரன் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இன்னிங்ஸாக இருக்கும். ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அவுட்ஸ்டாண்டிங் ஆடிட்டுருக்காங்க. அதேமாதிரி அவங்களுடைய போலர்ஸும் வந்து எட்ஜஸ்ட் கேன் பேட்டு அப்படின்னும் போது செமிஃபைனல் ஸ்டேஜில் வரும்பொழுது அந்த டீமே கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய உத்தியோகம், அவங்களுடைய கோச்சஸோட அனுபவங்கள், அவங்களுடைய டீமோட மீட்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வேறு மாதிரி இருக்கும். ஒய் நாட்டு அவங்க வந்து பெரிய டீமாக அடிச்சு கூட அவங்க ஃபைனல்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அவங்க செமிஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா, பட் இந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணணும். திஸ் இஸ் அ ஃபார்ம் வில் பி கண்டினியூங் என்டையர் த செமிஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கேம் இருக்குது. அந்த 3 கேமை டெஃபினட்டாக அவங்க வின் சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் அப்போசிஷன் தமிழ் மிக்பாலையும் ரஹீமையும் எடுக்கணும். ஸோ அது அது அதை அந்த பிரேக் த்ரூ கொடுத்தா தான் நீங்கள் வந்து சப்போஸ் வர முடியுமே தவிர, அந்த பிரேக் த்ரூ இல்லை அப்படின்னா தேல் பி கண்டினியூ டு பிளே அப் டு 300 ரன்ஸ் வந்துடும். ஸோ தட் இஸ் அ ஃபேக்ட் ஃபார் பங்களாதேஷ். பட் ஒன் திங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட், பங்களாதேஷ் இந்த வருஷம் இந்த வேர்ல்ட் கப்பில் ஒரு திறத்தன்மையோடு ரொம்ப அற்புதமாகிட்டு இருக்காங்க. ஓகே சார், பங்களாதேஷ் இந்த சீரீஸில் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது செமிஃபைனல்ஸ்குள்ளே நுழைஞ்சிடணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே ரொம்ப தீவிரமாக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். கோப்பை யாருக்கு நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கோப்பை யாருக்கு நிகழ்ச்சி தொடர்கிறது. ஐசிசி வேர்ல்ட் கப் 2019 பாயிண்ட்ஸ் டேபிள் என்னங்கிறத தற்போது பார்க்கலாம். உலகக்கோப்பை அணிகள் புள்ளி பட்டியலில் நியூசிலாந்து அணி 11 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலிய அணி 10 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், இந்தியா 9 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும், இங்கிலாந்து அணி 8 புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் உள்ளன. வங்கதேசம் அணி 7 புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்திலும், இலங்கை அணி 6 புள்ளிகளுடன் ஆறாவது இடத்திலும், பாகிஸ்தான் அணி 5 புள்ளிகளுடன் 7வது இடத்திலும், வெஸ்ட் இண்டீஸ் அணி 3 புள்ளிகளுடன் 8வது இடத்திலும், தென்னாப்பிரிக்க அணி 3 புள்ளிகளுடன் 9வது இடத்திலும், ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாத ஆப்கானிஸ்தான் அணி கடைசி இடத்திலும் உள்ளன. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்னைக்கு 32வது கேம். நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவை எதிர்த்து இங்கிலாந்து விளையாட இருக்கிறாங்க. ரெண்டு அணிகளுடைய பலம் பலவீனம் குறித்து இப்போது பார்க்கலாம். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. சார், இங்கிலாந்து விசஸ் ஆஸ்திரேலியா, எப்படி இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் போது ஒரு பரபரப்பு இருக்குமோ அதே மாதிரியான பரபரப்பாக கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டு டீமுமே இங்கிலாந்து ஆஸ்திரேலியா 6 கேம் விளையாண்டுருக்காங்க. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் 4 வின் 2 லாஸ், ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் 5 வின் ஒரே ஒரு லாஸ் இந்தியாவோட. எப்படி இருக்க போகுது இன்னைக்கான கேம், அதுவும் லார்ட்ஸ் மைதானத்தில் இங்கிலாந்து விசஸ் ஆஸ்திரேலியா? டஃப்பான மேட்ச் இது, ரொம்ப முக்கியமான மேட்ச் பர்டிகுலர் இங்கிலாந்துக்கு.
இங்கிலாந்து அடுத்த இந்த மேட்சை தவிர இன்னும் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சானோ, அட்லீஸ்ட் ரெண்டு மேட்சாக ஜெயிக்கணும் அவங்களுக்கு, வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு இது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தாங்க, டேபிளில் ரொம்ப குயிக்காக வந்தாங்க, நல்லா வின் பண்ணிட்டே வந்தாங்க. பட் சடனாக ரெண்டு லாஸ் அவங்களுக்கு. பட்டு எக்ஸலண்ட்டான ஒரு டீம் அது, டீம் ஆஃப் காம்பினேஷன். பட் அவங்களுக்கு பேட்ஸ்மேனோட இன்ஜுரினால ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் இஸ் அவுட் ஆஃப் ஆக்ஷன், ஜேசன் ராய் இல்லை இன்றைக்கி. பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஜான் பிரிஸ்டோ, ஜேம்ஸ் வின்ஸ், ஜோ ரூட், இயன் மார்கன், தலைசிறந்த பேட்ஸ்மென்ஸ் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஸ் பட்லர் அண்ட் ஒய் நாட் மோனலி. இந்த டீம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன். பட் இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்டத்தை அவங்க வெளிப்படுத்தி ஆகணும் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரன் ஃபின்ச்சோட கேப்டன்சியில் எவ்ரிபடி இஸ் ரைட் இன் ஃபார்ம், சூப்பர் லிட்டன் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ டேவிட் வார்னரோட கண்டினியூஸ் ஃபார்ம்ஸு ஒரு பெரிய தொந்தரவு கொடுக்கும் இவங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உஸ்மான் கவாஜா, ஸ்டீவ் ஸ்மித். ஸோ பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து யாருமே ரன் ஆளானா கூட ஒரு 70-14 அவர் வந்து சிறப்பாடுறாரு. அதே மாதிரி இன்னொரு பெரிய பேட்ஸ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல். ஸோ மேக்ஸ்வெலோட அதிரடியான ஒரு ஆட்டம். ஸோ ஒரு 10 பால் ஆனால் 30 ரன் அடிச்சிடறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவங்க ஹவுஸ்லேயே ஃபஸ்ட்டு பேட்டிங் டாஸ் பண்ணால் போலிங் தான் எடுப்பாங்க. இன்றைக்கி போலிங் எடுக்க பட்சத்தில் இங்கிலாந்து வந்து தி ஹேவ் டு செக்யூர் 300 ரன்ஸ் எடுக்கணும். பட் இயன் மார்கனோட பெரிய இன்னிங்ஸை அவர் ஆனார் பார்த்தீங்களா, முன்னாடி ஒரு 150 ஆனார் பார்த்தீங்களா, அந்த இன்னிங்ஸ் எல்லாம் திருப்பி அவர் ஆடி ஆகணும் இன்றைக்கி. இன்றைக்கி அவரோட பெரிய இன்னிங்ஸு ஜான் வின்ஸோட ஒரு இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஜேம்ஸ் வின்ஸ் வரைக்கும் ரெண்டு மேட்ச் விளாண்டார், ரெண்டு மேட்ச் அவ்வளோ நல்லா விளையாடலை அப்படின்னு சொல்லலாம். எப்படி அவர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? இன்றைக்கி அவர் ஆடி ஆகணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுது, அவுட் ஆஃப் சம் சேஸ் பண்ணி அவுட் ஆகிறார் அவர். பட்டு ஜார்ஜ் பட்லரும் மற்ற பேட்ஸ்மேனாலும் திறம்பட அவங்க நிச்சயமாக ஆடி ஆகணும். பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜார்ஜ் பட்லர் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் சரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயங்களே ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க அவங்க. அதில் வந்து எந்த இதுவுமே இல்லை. பட் அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து மோனலி சப்போஸ் இன்றைக்கி இருந்தாருன்னா அவரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் டாப் ஆர்டர்லாம் வருவார். பட் இன்றைக்கி அவர் சிறப்பாக அவர் ஆடணும். ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் இங்கிலாந்து ஆடினாங்க அப்படின்னா இங்கிலாந்து நேஷனல் செக்யூர் ஒரு பேட்ஸ்மேன் கண்டிப்பாக பெரிய நூறுக்கு போகணும். மற்றபடி இல்லைன்னா, ஏன்னா இது வந்து இந்த மேட்ச் வந்து வெரி டைட் சுச்சுவேஷன். இங்கிலாந்துக்கு வந்து இது வந்து ரைட் ஆர் ராங்ன்ற சுச்சுவேஷன் இருக்குது. அவங்க டெஃபினட்டாக இந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு திறம்பட அவங்க நிச்சயமாக அவங்க கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஆட்டத்திறமை நீங்கள் வெளிப்படுத்துவாங்க. ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் மட்டும் இல்லாமல் உலக ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துக்கு இது ரொம்ப முக்கியமான மேட்ச். இங்கிலாந்து ரசிகர்களுக்கு இது பெரிய மேட்ச் இது. பட் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இன்றைக்கி மழைக்கு வர வாய்ப்பே கிடையாது. பட் என்ன அந்த மேட்ச் ஷூராக நடக்கும். பட் ரெண்டுமே பார்த்திங்க இந்தியா பாகிஸ்தான் எப்படி வைரிகளாக இருக்காங்களோ அதே மாதிரி அங்கே ஒன் டே ஆஷஸ் அப்படிங்கிற அங்கே டிக்கெட்ஸ்லாம் வித்து பயங்கரமாக எல்லாம் வித்து தேர்ந்திருக்கும். பட் அக்கார்டிங் டு த மேட்ச் சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் வந்து கிட்ட 50-50 தான் பர்சன்டேஜ். பட் இந்த டீம்லேயும் கிட்ட 4 பேட்ஸ்மேன் இருக்கும், அந்த டீம்லேயும் ஒரு 4 பேட்ஸ்மேன் இருக்கும். பட் ஆரன் ஃபின்ச்சோட டீம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ட்ரெமெண்டஸான ஃபார்மில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்மித் பார்த்தீங்கன்னா பின்னாடி வராரு, மேக்ஸ்வெல்லும் பின்னாடி வராரு. இந்த காம்பினேஷன் ஆஃப் 7 பேட்ஸ்மென், 7 ஆல்ரவுண்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா 5 பேட்ஸ்மென் ஒரு 2-3 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில். அதே தான் இங்கேயும். பட் ஒன்லி திங்கஸ் எந்த கேட்சும் இங்கிலாந்து விடக்கூடாது. ரன் அவுட்ஸோ கிட்டத்தட்ட கேட்சஸோ அவுட் ஃபீல்டில் எதாவது மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேட்ஸ்மென் ஜஸ்ட் கோ ஃபார் த செஞ்சுரி. அது முக்கியமாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் பேட்ஸ்மென் டேவிட் வார்னருக்கு நீங்கள் எதுவுமே விடவே கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவோட போல்டாகி திருப்பியும் ஸ்டம்ப் கீழே விழாமல் பெயில்ஸ் கீழே விழாமல் பெயில்ஸ் வந்து அப்படி அசையாமல் நின்றுருந்தது. இஸ் வெரி லக்கி ஃபெலோ அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் தேர்ட் மேட்ச் அவர் சப்போஸ் ஆடும்போது பேட்டில் போட்டு போனால் இருந்தது. பட் டிஆர்எஸ் கேட்டால் இல்லைன்ட்டாங்க. பட் லக் இஸ் ஆன் த வே ஆஃப் ஆஸ்திரேலியா. பட் ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணுவாங்க இந்த முறை கண்டிப்பாக வந்து ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு. ஆல்ரெடி அவங்க வந்து 4 முறை ஜெயிச்சு அவங்க வந்து ட்ரெமெண்டஸாக போடுங்க. பட் இந்த முறை பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து 100% கொடுப்பாங்க. பட் இங்கிலாண்டு ஆஸ்திரேலியா இன்றைக்கி மேட்ச் பார்த்திங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஓகே சார், இன்னைக்கு போட்டி நடைபெறக்கூடிய புகழ்பெற்ற லார்ட்ஸ் மைதானம் குறித்து நமது பிட்ச் ரிப்போர்ட்டர் கார்த்திகேயன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம், இது காவேரியின் கலைநிலவரப் பகுதி. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்னைக்கு விருந்து படைக்கிற மேட்சா தான் இருக்க போகுது. ஏன்னா இங்கிலாந்து அடுத்த 3 போட்டியில 2 போட்டியில வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இந்நிலையில தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போட்டி பிற்பகல் 3 மணிக்கு லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற இருக்கு. ஐசிசி ஒருநாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் 2 அணிகளும் நேருக்கு நேர் 147 முறை மோதி இருக்காங்க. அதில் ஆஸ்திரேலியா 81 முறையும் இங்கிலாந்து 61 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. 2 போட்டிகள் சமநிலையில் முடிஞ்சிருக்கு, 1 போட்டி கைவிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை போட்டியை பொறுத்த வரைக்கும் 7 முறை நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. அதில் ஆஸ்திரேலியா 5 போட்டிகளிலும் இங்கிலாந்து 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக இந்த 2 அணிகளும் மோதக்கூடிய லார்ட்ஸ் மைதானத்தோட நிலவரத்தை இப்போ பார்க்கலாம். லண்டன் லார்ட்ஸ் மைதானம் அமைந்திருக்கும் பகுதியில் வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும்.
காற்று 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும், ஈரப்பதமானது 93% இருக்கும்னு வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கு. இதனால இந்த போட்டி மழையால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மழையால் இந்த போட்டி பாதிக்கப்பட்டா இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். இந்த மைதானத்தில் இந்திய அணிக்கு எதிராக இங்கிலாந்து அணி எடுத்த 334 ரன்கள் தான் அதிகபட்சமாக இருக்கு. இங்கிலாந்து அணிக்கு எதிராக தென்னாப்பிரிக்க அணி எடுத்த 107 ரன்கள் தான் குறைந்தபட்சமாக பதிவாகியிருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ரிச்சர்ட்ஸ் எடுத்த 138 ரன்கள் தான் தனிநபர் அதிகபட்சமாக பதிவாகியிருக்கு. இந்த மைதானத்தில் மொத்தம் 63 போட்டிகள் நடைபெற்றிருக்கு. அதில் முதல் பேட்டிங் செய்த அணி 27 போட்டிகளிலும் சேசிங் செய்த அணி 32 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. டாஸ் பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி முதல் பேட்டிங் எடுத்த அணி 7 போட்டிகளிலும் சேசிங் எடுத்த அணி 20 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மைதானத்தில் மொத்தம் ஆஸ்திரேலியா 20 போட்டிகளில் விளையாடியிருக்கு. 12 போட்டிகளில் வெற்றியும் 7 போட்டிகளில் தோல்வியும் தழுவியிருக்காங்க. இங்கிலாந்து அணி 53 போட்டிகளில் விளையாடி 24 போட்டிகளில் வெற்றியும் 26 போட்டிகளில் தோல்வியும் தழுவியிருக்காங்க. இதுதான் இன்றைய போட்டியோட நிலவரம். அஷ்வக், உங்கள் தகவல்களுக்கு நன்றி. கார்த்திகேயன் சார், கடந்த 27 வருஷமாக வேர்ல்டு கப்பில் வந்து ஆஸ்திரேலியாவை இங்கிலாந்து ஒரு தடவை கூட பீட் பண்ணதில்லை அப்படின்னு ஒரு மோசமான ஒரு ரெக்கார்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஆர்டினரி மேட்சஸில் வந்து ஒரு கடந்த ஒரு 11 கேம்ஸில் ஆஸ்திரேலியா ஒரே ஒரு தடவை தான் வின் பண்ணியிருக்கு. 10 கேமை வந்து இங்கிலாந்து வின் பண்ணியிருக்கு. இது ஒரு பக்கம் ஒரு ரெக்கார்ட் இருக்குது. அண்ட் வார்ம்அப் கேமில் இப்போது ஐசிசி வேர்ல்டு கப் 2018 வார்ம்அப் கேமில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்சில் வந்து ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இங்கிலாந்துக்கு ஓரளவுக்கு நெருக்கடி இருக்கிற மாதிரியே தெரியுது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை, வாட் எவர் இட் இஸ், இட் இஸ் எல்லாமே வந்து இட் இஸ் எ நியூ கேம், நியூ ஃபார்மேட்டு. ஸோ நியூ இன்னிங்ஸ் இன்னைக்கு. பழசெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க மறந்துடுவாங்க, மறக்கணும். பட் ரெக்கார்ட் சைஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் இங்கிலாந்து ரைட் ஆன் டாப் அப்படின்ட்டுருக்கு. பட் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் கப் சுச்சுவேஷன்ஸில் ஆஸ்திரேலியா இஸ் ரைட் ஆன் த டாப். எப்போவுமே ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வென் தி ஜஸ்ட் டுக் தி வேர்ல்ட் கப்ஸ் ஃபார் செவரல் டைம்ஸ், நிறைய வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி நீ பார்த்தீங்கன்னா 100% கொடுப்பாங்க. எல்லா பேட்ஸ்மேனும் இன்க்ளூடிங் த கேப்டன் ஆரன் ஃபின்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடும். இங்கிலாண்டோட தோக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் எப்படி ஆஷஸ் வந்து அவங்க ரொம்ப சிறப்பாடுறாங்களோ அதே மாதிரியான சுச்சுவேஷன் இன்றைக்கி கண்டிப்பாக வந்திருக்கும். பட் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 50 ஓவர்ஸ், இந்த 50 ஓவர்ஸில் டாஸ் பண்ணால் அவங்க போரிங் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு வேளை மழை இல்லை அப்படின்னு ரைட் ஆன பேப்பர்ஸ் இருக்குது. பட் கிளைமேட்டிக் கண்டிஷனில் வந்து மழை இருக்குது அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட் ஆடுற டீம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு ஒரு ட்ரெமெண்டஸான ஸ்கோரை வந்து செக்யூர் பண்ணிடுவாங்க. அப்புறம் டக்வத் லிவிஸில் மாட்டிக்கும். ஏன்னா இந்தியா அன்றைக்கி அப்படி தான் பண்ணாங்க, டக்குன்னு ஆடி முடிச்ச பிறகு பாகிஸ்தானுக்கு 40 ஓவரில் 300 ரன் தேவை அப்படின்ட்டாங்க. அதனால் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு டிசிஷன்ஸ் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா 93% கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ஈரப்பதம் அப்படின்னு இருக்கும்பொழுது ஆஸ்திரேலியாஸ் கோ ஃபார் பேட்டிங் ஃபஸ்ட் ஆடுவாங்க. ஸோ ஒரு 300 ரன்ஸ் 320 ரன்ஸ் செக்யூர் பண்ணிட்டாங்க அப்படின்னா. பட் இங்கிலாண்டோட சிறப்பான பந்து வீச்சு இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டும். இங்கிலாந்து ஹாஸ் டு கெட் த செஞ்சுரி மேக்கர்ஸ். வார்னர்லாம் சீக்கிரம் எடுத்துடணும், ஆரன் ஃபின்ச் சீக்கிரம் எடுத்துடணும். ஸோ உஸ்மான் கவாஜாலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு டைட்டான சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா நின்றுடுவார் அவர். ஸோ த பேட்ஸ்மென்ஸ் ஆர் ரைட் அந்த கலைவர் அவர். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டீசனான பேட்ஸ்மென். பட்டு 6 பேட்ஸ்மென் ரைட் வந்துடும். கடைசியில் பார்த்து மேக்ஸ்வெல் வந்து பின்னாடி வர்றாரு. மேக்ஸ்வெலுக்கு பின்னாடி ஆடு ஆடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. பட் யூ சீ தட் ஆஸ்திரேலியா இஸ் பர்ஃபார்மிங் ரியலி வெல் ஆன் டார்கெட்டு. இன்றைக்கி மேட்ச் நீங்கள் பொறுத்த வரைக்கும் 60% ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் 40% இங்கிலாண்டு. பட் எனி டைம் எனி ஒன்னா நடக்கும். இட் இஸ் இன்சர்டன்டி கேம் கிரிக்கெட். ஸோ நல்ல ஒரு போட்டியை நம்ம பார்க்குறது ரெடியாக இருக்கும். ஓகே, இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா ரெண்டு அணிகளுடைய பிளேயிங் 11 என்னங்கிறத தற்போது பார்க்கலாம். இயான் மோர்கன் தலைமையிலான இங்கிலாந்து அணியில் ஜானி பாரிஸ்டோ, ஜேம்ஸ் வின்ஸ், ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ், ஜாஸ் பட்லர், மொயின் அலி, கிறிஸ் வோக்ஸ், அடில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், லியாம் பிங்கட் ரிப்பீட் லியாம் பிளங்கட் அல்லது மார்க்வுட் ஆகியோர் இடம்பெற வாய்ப்புள்ளது. ஹேரோன் ஃபின்ச் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணியில் டேவிட் வார்னர், உஸ்மான் கவாஜா, ஸ்டீவ் சுமித், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், அலெக்ஸ் கேரே, நாதன் கோட்டனைல் அல்லது ஜேசன் பெகன்ஜாப், பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டாக், ஆடம் ஜம்பா அல்லது நாதன் லயன் ஆகியோர் இடம்பெற வாய்ப்புள்ளது. சார், நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.
உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்னைக்கு ரொம்பவே ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான மேட்சை நம்ம பார்க்க இருக்கிறோம். இங்கிலாந்து விசஸ் ஆஸ்திரேலியா. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வால்வா சாவா கேம் அப்படின்னே சொல்லலாம். ஆஸ்திரேலியாவை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஒரு தீவிரமான ஒரு முனைப்பு காட்டுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கான கேமில் யார் ஜெயிக்க போகிறாங்க, இங்கிலாண்டா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உலகக்கோப்பை தொடர் குறித்து இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை கோப்பை யாருக்கு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.